நமசிவாய ஓம் நமசிவாய. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது உங்களை நோக்கி பணம் வந்து கொண்டே இருக்க வைக்கும் ஒரு அற்புதமான தாந்திரிக மற்றும் மாந்திரிக முறை. இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹோம் ஒர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே அவசியமான ஒன்றாக கருதப்படுவது இந்த சூழ்நிலையில் பணம் மட்டுமே. பணம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பவர்களும் பல பேர் இருக்கின்றனர். அதுபோல் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனையை மாட்டிக்கொண்டு தவிப்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அற்புதமான தாந்திரிக மற்றும் மாந்திரிக முறையை சொல்கிறேன். இது வந்து ஒரு அனுபவபூர்வமான முறை. இதை செஞ்சு பல பேர் வந்து செல்வந்தராகவே ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான அதிக பலன் தரக்கூடிய ஒரு முறை. இதற்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு அமாவாசை அன்னைக்கு பவளமல்லி செடிக்கு மூலிகை சாப நிவர்த்தி பண்ணி காப்பு கட்டி வடக்கு பக்கம் போகிற வேரில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம். மூலிகை சாப நிவர்த்தி எப்படி பண்ணுன்ட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், தெரியாதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஒரு இன்ச் அளவுக்கு கொஞ்சோண்டு சின்ன பீஸாக வடக்கு போகிற பக்கம் வேற எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளை குன்றுமணி செடிக்கு இது போல் மூலிகை சாப்பு நிவர்த்தி பண்ணி காப்பு கட்டி அதை வந்து நீங்கள் எந்த நாளில் வேணாலும் பண்ணலாம். அதுலேருந்து ஒரு 11 வெள்ளை குன்றுமணி விதையை எடுத்துக்கோங்க. அந்த சிறிய பவளமல்லி சிறிய வேரும் அந்த 11 சிறிய வெள்ளை குன்றுமணியையும் ஒரு தாயத்தில் அடிச்சுக்கோங்க. அது எந்த தாயத்தாக வேணாலும் இருக்கலாம். அது அலுமினிய தாயத்தாக இருக்கலாம், வெள்ளி தாயத்தாக இருக்கலாம், இல்லை தங்க தாயத்தாக இருக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்றமாரி அதை கொஞ்சம் பெரிய தாயத்தை எடுத்து அதுக்குள்ளே அடைச்சிக்கிட்டு அதை வந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சு 3 நாட்கள் நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. அந்த 3 நாட்களும் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 3 நாட்களும் பூஜை அறையில் காலையில் 4:30 to 6 வரைக்கும் பூஜைலாம் தாயத்தை வச்சுக்கோங்க. ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை 108 உருவீதம் 3 நாட்கள் சொல்லுங்கள். 4வது நாள் அந்த தாயத்தை எடுத்து அதுக்கு தூப தீபம் காட்டி நல்லா வாசனை மிகுந்த சாம்பிராணிலாம் போட்டு இடுப்பில் கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டு தினமும் காலையில் சரிங்களா, நீங்கள் குளிச்சுட்டு அது இது வந்து நீங்கள் டெய்லி சொல்கிறதுக்கு வந்து டைம் முக்கியம் கிடையாது. நீங்கள் எப்போ காலையில் டெய்லி ஆஃபீஸ் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பூஜை முன்னாடி இந்த மந்திரத்தை ஒரு 18 முறை சொல்லிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போங்க. நீங்கள் இதுமாரி சொல்லி பாருங்கள். ஒரு 10 நாளே உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். பணம் எதிர்பாராத வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். பணம் உங்களுக்கு வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நமசிவாயம்.